நாம வேத நம்முடைய நாவிலே அதிகாரம் இருக்கிறது என்பதையே நாம் என்ன செய்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். நாவுனா இந்த இரத்தமும் சதியுமான நாவை அது குறிக்கல. நாவினாலே நாம் பேசுகிற வார்த்தைகளை குறிக்கிறது. நாவினாலே நாம் பேசுகிற வார்த்தைகளில் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் உருவாக்குகிற வல்லமை கொண்டது, உரு மாற்றுகிற வல்லமை கொண்டது. ரெண்டையுமே செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில இல்லாத காரியங்களை புதியதாக உருவாக்கி கொடுத்து விடும். இருக்கிறவைகளை உரு மாற்றவும் செய்யும். இந்த ரெண்டையுமே வார்த்தை செய்யும். எப்படி பிரதர் சொல்றீங்க, வார்த்தையில அதிகாரம் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? நல்லா கவனிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 2:15 ஆதியாகமம் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் சரி. இப்ப ஆதாமுக்கு தோட்டத்துல ரெண்டு வேலை கொடுத்திருக்கிறார். ஒண்ணு தோட்டத்தை பண்படுத்தவும் அப்புறம் என்ன செய்யணுமா, காக்கவும் வேண்டும். வெரி குட். இப்ப பண்படுத்துறதுனா என்ன, காக்குறதுக்கு அப்புறம் வரலாம். பண்படுத்துறதுனா என்ன, எங்க நீங்க பேசுங்க பார்க்கலாம். இந்த 3 நாட்களும் நீங்க நிறைய பேசுங்க, ஃபீல் ஃப்ரீ. ஓகேயா, நான் டீச் பண்ண நீங்க கேட்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். சரியா, பிறையா திருச்சபையார் வேத வாக்கியங்கள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி நாள்தோறும் வேத வாக்கியங்களை என்ன செய்தார்களா, ஆராய்ந்தது போல நம்ம என்னதான் செய்ய போகிறோம், ஆராய்ந்துதான் பார்க்க போறோம். அதனால நீங்க ஃபீல் ஃப்ரீயா இருங்க. நீங்க கேள்வி இருந்தா கூட என்ன செய்யலாம், தாராளமா என்ன செய்யலாம், கேட்கலாம். பவுல் சபையில ஆண்களுக்கு மட்டும்தான் பேச உரிமை கொடுத்தார், நான் பெண்களுக்கு சேர்த்தே தரேன். சரியா, அதனால நீங்க ஃபீல் ஃப்ரீ. நீங்க நிறைய பேசணும். வேத தியானம் என்பது உங்க கண்ணு வார்த்தையை பார்க்கணும், உங்க காது வார்த்தையை கேட்கணும், உங்க வாய் வார்த்தையை பேசணும். இந்த மூணும் அட் அ டைம்ல நடந்தாத்தான் உங்க இந்த வார்த்தை உங்க ஆத்மாவுக்குள்ள போகும். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் இந்த வார்த்தை எங்க போகாது, ஆத்மாவுக்குள்ள என்ன செய்யாது. ஏதோ வந்தாரு பிரதர், நல்லா தான் பிரசங்கம் பண்ணாரு, ஆனா என்ன பண்ணாருன்னு என்ன செய்யல தெரியலன்னு சொல்லிடுவீங்க. சரியா, அதனால இந்த மூணும் எப்போதுமே வேத தியானத்துல இந்த மூணுமே வேலை செய்யணும். காது கேட்கணும், கண்ணு என்ன செய்யணும், வார்த்தை என்ன செய்யணும், பார்க்கணும், அடுத்து வாய் என்ன செய்யணும், அதை அந்த வார்த்தை என்ன செய்யணும், பேசணும். இதுல எது ஒண்ணு மிஸ் ஆனாலும் சரி, அந்த வார்த்தை உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள என்ன செய்யாது, போகாது. சரியா, அதனால அமைதியா இருந்து நீங்க வார்த்தையை கேட்பது என்பது சரியானதல்ல. நீங்க நிறைய பேசணும். ஓகே, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்துறதுனா என்ன செய்வோம், தோட்டத்தை பண்படுத்துறதுனா என்ன, தண்ணி எடுத்தவொடனே தோட்டத்துக்கு தண்ணியா ஊத்திடுவீங்க? முதல்ல கல்லு மண்ணா இருக்கு. சரி, நான் ஆரம்பத்துல இருந்தே வர்றேன். கல்லு மண்ணெல்லாம் அது மேடும் பள்ளவுமா இருக்கு, கல்லா கிடக்கு. என்ன செய்வீங்க, கல்லெல்லாம் எடுக்கணுமா, எதை வச்சு எடுப்பீங்க, கையை வச்சே கல்லை எடுத்துருவீங்களா, பெரிய கல்லா இருக்கு, என்ன பண்ணுவீங்க, மண்வெட்டி வேணும். வெரி குட், மண்வெட்டி வச்சு வெட்டுவீங்க. அப்புறம் வேற என்ன வேணும், கடப்பாறை. வெரி குட். இப்ப கடப்பாறை வச்சு மண்வெட்டி வச்சு என்ன செஞ்சாச்சு, எல்லாத்தையும் வெட்டி சமப்படுத்தியாச்சு. இப்ப அடுத்து என்ன செய்யணும், எப்படி தண்ணி பாய்ச்சணும். அடுத்தவன உழுதுற முடியாது, என்ன செய்யணும், தண்ணீர். நீ சென்னை வாசிகள், அதனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ தண்ணீர் பாய்ச்சணும். சரியா, தண்ணீர் பாய்ச்சினாதான் நிலம் கொஞ்சம் அந்த தன்மை மாறும். சரி, தண்ணீர் பாய்ச்சணும். தண்ணீர் பாய்ச்சணும்னா என்ன வெட்டணும் சொல்லுங்க. வெரி குட். வாய்க்கால் வெட்டணும்னா என்ன வேணும், என்ன கருவி வேணும், மண்வெட்டி வேணுமா? சரி, மண்வெட்டி வச்சு இப்ப வாய்க்கால்லையும் வெட்டியாச்சு. ரைட், ஓகே. அடுத்து இப்ப தண்ணி பாய்ச்சியாச்சு, அடுத்து என்ன செய்யணும், நீங்க சொன்ன மாதிரி உழணும் இல்லையா. உழணும்னா என்ன வேணும், ஏர் வேணும், கலப்பை வேணும் இல்லையா. வெரி குட். இப்ப ஏர் கலப்பையை வச்சு அதையும் என்ன செஞ்சாச்சு, உழுதாச்சு. இப்ப பயிரை நட்டு பயிர் வளருது, பயிரோட சேர்ந்து களையும் வளருது. இப்ப களை எடுக்கணும்னா என்ன வேணும், களை கொத்தி வேணும். என்ன வேணும், களை கொத்துன்னு சொல்லுவாங்க எங்க பகுதியில, இங்க எப்படின்னு தெரியல, களை கொத்து வேணும். சரியா, சரி. நான் கேக்குறேன், ஆதாமுக்கு எந்த கொள்ளன் இருந்தாங்க மம்பட்டியும் கடப்பாறையும் செஞ்சு கொடுக்க? ஆதாமுக்கு எந்த கொள்ளன் இருந்தா மம்பட்டியும் கடப்பாறையில யாரு செஞ்சு கொடுத்தது சொல்லுங்க.
அவனே செஞ்சுக்கிட்டானா? நீ ஆதாம கொல்லன் ஆகிட்டீங்களே. அவனே செஞ்சானா? அவன் தானே பூமிக்கே முதல் ஆளு. ஆதாம் தான் பூமிக்கே முதல் ஆளு இல்ல? அப்படி இருக்கும்போது ஆதாமினாலே தோட்டத்தை எப்படி பண்படுத்த முடிந்தது? இவ்வளவு வேலைகளையும் ஒரு மனுஷனாய் அவனால எப்படி செய்ய முடிந்தது? தேவன் அவனோட இருந்ததுனாலயா? உங்களோட தேவன் இருக்கிறார்ல, உங்களை ஒரு ஆள தனியா விட்ட நடத்திடுவீங்களா எல்லாத்தையும்? என்னதான் தேவன் இருந்தாலும் செய்யறதுக்கு என்ன வேணும்? கருவி வேணுமா இல்லையா? எக்யூப்மெண்ட் வேணுமா வேணாமா சொல்லுங்க. அப்ப எப்படி ஆதாமினாலே தோட்டத்தை பண்படுத்த முடிந்தது? எப்படி பண்படுத்த முடிந்ததுன்னா, அந்த அதிகாரத்தை தேவன் ஆதாமின் நாவிலே வைத்து வைத்திருந்தார். அங்கே இருக்கிற மண் அகல கடவது அப்படின்னு ஆதாம் சொன்னார்னா, அங்கே இருக்கிற மண் என்ன செய்யும்? அகலோ. அந்த விருட்சத்திற்கு தண்ணீர் பாய கடவது அப்படின்னு ஆதாம் சொன்னார்னா, அந்த விருட்சத்துக்கு தண்ணீர் என்ன செய்யும்? பாயும். இப்ப ஆதாம் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கிறதே, எல்லாம் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறதே. ஏன் இப்படி கீழ்ப்படிதுன்னா, நல்லா கவனிங்க, உண்டாக்கப்பட்ட இவைகளை எல்லாம், உண்டாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இவைகள் எல்லாம் இப்ப ஆதாமின் வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறது. ஏன் கீழ்படுதுன்னா, உண்டாக்கப்பட்ட இவைகளை எல்லாம் தேவன் எதை கொண்டு உண்டாக்கினார், எதை கொண்டு உருவாக்கினார்? வெரி குட். வார்த்தையை கொண்டு உருவாக்கப்பட்டபடியினால அது வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ரெண்டு விதமான உலகம் இருக்கிறது. ரெண்டு விதமா வேர்ல்ட பிரிக்கலாம். ஒன்னு நேச்சுரல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, இயற்கை உலகம். அதாவது நாம பார்க்கிற இந்த பாறை, மண், கடல், காற்று, மலை, ஆகாயம், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இதெல்லாம் இருக்கு பாருங்க, மரம், செடி, கொடி, இதெல்லாம் என்ன உலகம்? இயற்கை உலகம் இல்லையா? இன்னொரு உலகம் ஒன்று இருக்கிறது, சோசியல் வேர்ல்டு, சமுதாய உலகம். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த சொசைட்டி, கணவன், மனைவி, பிள்ளைங்க, படிப்பு, அரசாங்கம், வேலை, இதெல்லாம் என்ன உலகம்? சோசியல் வேர்ல்டு, சமுதாய உலகம். இப்ப தேவன் சமுதாய உலகத்தை படைக்கல, அவர் இயற்கை உலகத்தை தான் படைத்தார். இயற்கை உலகத்தை தன்னுடைய நாவினாலே, அதாவது வார்த்தையினாலே உருவாக்கின தேவன் அதுல கொண்டு வந்து மனுஷனை வைத்து அவன் வாழப்போகிற சமுதாய உலகத்தை உருவாக்கி கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுடைய என்னுடைய நாவிலே வைத்து வைத்திருக்கிறார். உங்களுடைய கணவர் எப்படி இருக்க வேண்டும், உங்க மனைவி எப்படி இருக்கணும், உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும், உங்க ஊழியம் எப்படி இருக்கணும், உங்க தேசம் எப்படி இருக்கணும், உங்க வேலை எப்படி இருக்கணும், உங்க படிப்பு எப்படி இருக்கணும், ஒன்னு ஒன்னா தேவன் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுறது இல்ல. இது நடக்கட்டும், அடுத்து இது நடக்கட்டும், இது இது இப்ப இது சம்பவிக்கட்டும், இன்னைக்கு இது நடக்கணும், நாளைக்கு இது நடக்கணும், இது நடக்க கூடாது, இது வைக்க கூடாது, அதெல்லாம் தேவன் சொல்றது இல்ல. உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் உங்களுடைய நாவிலே வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அதுதான் நாளை நடக்க போகிறது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நேற்றைக்கு நீங்கள் என்ன பேசினீர்களோ அதுதான் நாளைக்கு நடக்கும். இன்றைக்கு நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதுவும் நாளைக்கு நடக்கும். நாளை என்ன பேசுவீர்களோ அதுவும் நடக்கும். நாளைக்குனா நாளைக்கே கிடையாது, எதிர்காலத்தில். நல்ல கவனிங்க, உங்களுடைய நாவிலே பிறக்கிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதை முதலாவது விளங்கிக் கொள்ளணும். இல்ல பிரதர், அதெல்லாம் கிடையாது பிரதர், அப்படிலாம் இல்ல பிரதர், நான்லாம் பேசலாமா பிரதர், என்ன பிரதர் நீங்க, அதெல்லாம் இல்ல பிரதர். நல்லா கவனிங்க, இதை நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, இது சத்தியம். இது மாறப்போறது கிடையாது. உங்களுடைய மரணமும், அதாவது அழிவுக்கு ஏதுவான காரியங்களும் அல்லது ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களும் உங்களுடைய நாவிலே தான் இருக்கிறது.
இது சத்தியம், இது மாறப்போறது கிடையாது, இது மாறப்போறது கிடையாது. என்ன பேசுறோன்னே அநேகம் பேருக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியறது கிடையாது. பாரு என்னத்தையாவது பேசுறது. எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயா இல்லையே. பிரைஸ் ஃபாதர், த்ரோட் லைட் சொல்லிக்கிற பிரைஸ் ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். சரி, 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, 100 பேர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, 100 ஒரு ஆள் பேசுறத கேட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளவு ஔஷதமா பேசுவாங்க. பிரதர் நடந்துரும் பிரதர், முடிஞ்சிரும் பிரதர், கிடைச்சிரும் பிரதர், சரியாயிரும் பிரதர், அவ்வளவு இதா பேசுவாங்க. 100 எத்தனை பேர் தான்? ஒரு ஆள். 100 இன்னொருத்தர் பேசுறத கேட்டீங்கன்னா, எப்போ பாருங்க, அபச்சொல்லாதான் பேசுவாங்க. நடக்காது, முடியாது, கிடைக்காது, வைக்காது, வாய்க்காது, விளங்காது, எப்போ பாரு பேச்சு இப்படித்தான் இருக்கும். அதுக்குன்னே கிருபை பெற்ற ஆட்கள்லாம் உண்டு இப்படி பேசுறதுக்குன்னே. வாயில வர்றதெல்லாம் என்னதான் வரும், விளங்காத்தனமா தான் வரும். பார்த்துருக்கீங்களா? இதுவும் 100 எத்தனை பேர் தான்? ஒரு ஆள். 100 பேர் போயிட்டாங்க, மிச்சம் எத்தனை பேர்? அதான் நம்ம. நல்லதும் பேச மாட்டோம் அப்புறம் அப்படின்னு நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன், எனக்கு வேற வழி இல்லை. இல்ல, நல்லதும் பேச மாட்டோம், கெட்டதும் பேச மாட்டோம், உண்மைதான். ஆனால் வீட்டுல ஒரு சண்டைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்குங்க, வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்குங்க. கர்த்தாவே, கடவுளே, ஆண்டவரே, இயேசுவே, எம்பெருமானே, என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது. பார்த்துருக்கீங்களா? கேட்டா நான் டென்ஷன்ல தானே பேசினேன், எதுல பேசினாங்களா? இன்னும் சிலர், என்னையே நீங்க பேச வைக்கிறீங்க, இவங்க பேசலையா, பேச வைக்கிறீங்க, என்னைய டென்ஷன் ஆக்குனா நான் பேசாம, கரெக்டா சொல்றீங்க பாத்தீங்களா, பேசாம என்ன பண்ண? நான் வேதத்துல இருந்து டென்ஷன்ல பேசின ஒரு ஆளை உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறேன். சரியா? டென்ஷன்ல பேசினா என்ன நடக்கும் அப்படின்னு அடையாளப்படுத்தி காட்டுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 48 அதிகாரம் 1 வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 48 அதிகாரம் 1 வசனம். அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாயிருக்கிறது என்று, உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாயிருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. இப்ப தகப்பனாருக்கு வருத்தமா இருக்குன்னு இருக்கு இல்லையா, இல்லையா? அது வருத்தமா இருக்குன்னா நமக்கு புரிய மாட்டேங்குது. பொது மொழிபெயர்ப்புல நீங்க வாசிச்சீங்கன்னா, உம்முடைய தகப்பனாராகிய யாக்கோபு வியாதிப்பட்டிருக்கிறார் என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. யாக்கோபு என்ன பட்டிருக்கிறாரா? வியாதிப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா எல்லா மொழிபெயர்ப்புலையும் சரியா இருக்கும். He was in sick or he was in ill. யாக்கோபு வியாதிப்பட்டிருக்கிறார் என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. இப்ப யாரு வியாதிப்பட்டிருக்கிறதா? யாக்கோபு வியாதிப்பட்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, முழு வேதாகமத்திலும் வியாதிப்பட்டு மரித்த முதல் மனுஷன் யாருன்னா யாக்கோபு. அதுக்கு முன்னாடி யாருமே வியாதியில மரிக்கல. என்ன செய்யல? வியாதியில மரிக்கல. அதற்கும் யாக்கோபு ஆதியாகமத்திலிருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா, ஆதாமிலிருந்து கணக்கிட்டால் யாக்கோபு 22 தலைமுறை. அவருக்கு முன்பாக 21 தலைமுறையினர் இருக்கிறாங்க. இந்த 21 தலைமுறையினரும் வயது முதிர்விலே தான் மரித்தார்கள். வியாதிப்பட்டு மரிக்கல. வியாதி என்கிற வார்த்தை முதலாவது யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யாக்கோபுக்கு தான் சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க, அவர் தான் முத முதல்ல வியாதிப்பட்டு மரித்தது. ஏன் பிரதர், 3 பிதாக்கள்ல ஒரு ஆளு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லப்படக்கூடிய 3 ஒரு ஆளு பிரதர், வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளி, 12 கோத்திரங்களுக்கு தகப்பன், இஸ்ரவேல் தேசத்துக்கு தகப்பனானவர், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்காத, ஈசாக்குக்கு கொடுக்காத ஆசீர்வாதங்களை எல்லாம் கூட யாக்கோபுக்கு கொடுத்து வைத்திருந்தார். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருக்கிறது, மறுபக்கம் வியாதியும் வந்திருக்கிறது. ஒரு பக்கம்
ஆசீர்வாதம் இருக்கு. நல்ல கவனிங்க. இன்னொரு பக்கம் அதே நேரம் என்ன வந்திருக்கிறது, வியாதிப்பட்டிருக்கிறார். அப்ப யாக்கோபு வியாதிப்பட்டதற்கு என்ன காரணம், ஏமாற்றுக்காரனா? ஆதியாகமம் புஸ்தகம் 37:35 ஆதியாகமம் புஸ்தகம் 37:35 அவனுடைய குமாரர். இப்ப யோசேப்பு மரித்து விட்டார்னு சொல்லி யாக்கோப்ட வந்து சொல்லிட்டாங்க. ஒரு டென்ஷனான, இன்னும் சொன்னா ஒரு எமோஷனலான தருணம். இப்ப யாக்கோபுக்கு ஆறுதல் சொல்ல எல்லாரும் வருகிறாங்க. என்ன நடக்கிறது வாசிங்க பார்க்கலாம். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதம். நான் சத்தமா சொல்லுங்க, நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்கவே நின்றான். ஆதியாகமம் புஸ்தகம் 42:38 வாசியம் பார்க்கலாம். 42:38 இப்ப பென்யமீனை நாங்க எகிப்துக்கு கூட்டிட்டு போகணும்னு வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே யாக்கோபுக்கு டென்ஷன் ஆகுது, எமோஷனல் ஆகுறார். என்ன உடனே சொல்றாரு சொல்லுங்க, வாசியம் பார்க்கலாம். அதற்கு அவன், அதற்கு யாக்கோபு, என் மகன் உங்களோட கூட போவதில்லை. யாக்கோபு உங்களோட கூட போவதில்லை. அவன் தமையன் இறந்து போனான், அவனுடைய அண்ணன் யோசேப்பு இறந்து போனான். இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான், நீங்கள் போகும் வழியில், இவனுக்கு மோசம் நேரிட்டால், நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட. எப்படியா முன்னாடி எப்படி சொன்னாரு, துக்கத்தோட, இப்ப எப்படி சொல்றாரு, சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். யாக்கோபு ரொம்ப தங்கமான மனுஷன், எது வரைக்கும் தெரியுமா, டென்ஷன் ஆகுற வரைக்கும். டென்ஷன் ஆயிட்டார்னு வைங்க, வாயில வர்ற வார்த்தை எல்லாம் எப்படி வரும் தெரியுமா, நான் துக்கத்தோட தான் சாவேன், சஞ்சலத்தோட தான் சாவேன், வருத்தத்தோட தான் சாவேன், சொல்லி சொல்லியே வியாதிப்பட்டு மரித்து போனார் யாக்கோபு. சொல்லி சொல்லியே வியாதிப்பட்டு மரித்து போனார் யாக்கோபு. நல்லா யோசிச்சு பாருங்க, மூன்று பிதாக்கள் ஒரு ஆளு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லப்படக்கூடிய முப்பிதாக்கள் ஒரு மனுஷன், இவ்வளவு விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர். ஆனால் இன்னொரு பக்கம் ரெக்கார்ட் பிரேக்கு, வியாதி வந்தது முதல்ல வேதத்தின்படி. அதுக்கு முன்னாடி நீங்க 48 வாச்சீங்கன்னா வியாதிங்கிற வார்த்தையே இருக்காது, வாதை அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். கர்த்தர் பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் மகாவாதைகளால் வாதித்தார்னு இருக்கும், ஆனா வியாதி என்கிற வார்த்தை இருக்காது. முத முதல்ல வியாதிப்பட்டு மரித்தவன் யாக்கோபு. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப யாக்கோபு வியாதிப்பட்டதற்கு யார் காரணம் சொல்லுங்க, கர்த்தர் தானே? கர்த்தர் யாக்கோபு ரொம்ப சோதிச்சாரு பிரதர். சொல்லுங்க, யாக்கோபுக்கு வியாதிக்கு யார் காரணம்? சாத்தான் தானே? சாத்தான் யாக்கோபை படாத பாடு படுத்தினான் தானே? சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? நாங்கிறது சரியான ஆன்சர் இல்லை தெரியுமா? அடுத்தால் நாவா பேசிச்சு நம்ம அப்படியே பொத்தாம் புதுவாம எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருது அப்படி. சொல்லுங்க, யார் காரணம்? கர்த்தர் தானே? கர்த்தர் அடியனை ரொம்ப சோதிக்கிறார் பிரதர், ஜெபிச்சுக்கிறீங்க பிரதர். சொல்லுங்க, யார் காரணம்? சாத்தான் தானே? சாத்தான் அடியனை படாத பாடு படுத்துறான் பிரதர். அவனை கேட்டா அட போங்கப்பா, நான் திருவெற்றியூர் போய் 6 ஆச்சு, ஆகும்னா என்னையே சொல்றீங்க. எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு நான் தானே கிடைச்சேன். நல்ல கவனிங்க, இது நீங்க நம்பணும்லாம் அவசியம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு, இது சத்தியம் பிரதர். சத்தியத்தை நீங்க நம்ப வேண்டும், உண்மை அல்லது போய் இதைத்தான் நீங்க நம்பணும். சத்தியத்தை வந்து நீங்க நம்பணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்க சத்தியத்தை நம்புறீங்களோ நம்பலையோ, சத்தியம் என்னவோ அது என்ன செய்யும், நடக்கும், அவ்வளவுதான். இது வந்து சத்தியம். உங்களுடைய நாவுல அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்துல ரெண்டுமே இருக்கு, மரணமும் இருக்கு ஜீவனும் இருக்கு. அதில் எதுல நீங்க பிரியப்படுகிறீர்களோ அதன் கனியை என்ன செய்வீர்கள், புசிப்பீர்கள். அது மாற்றம் கிடையாது பிரதர். கேட்டா டென்ஷன் ஆக்குறீங்க,
நான் இன்னும் கொஞ்சம் இதுக்குள்ள ஆழமா இறங்குமா? யாக்கோபு வியாதிப்பட்டார்ல, அந்த வியாதிய எபிரேய பாஷையில, அந்த வியாதி என்கிற வார்த்தை எபிரேய பாஷையில காலா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அந்த இடத்துல அந்த தோல் சொல்கள்ல அந்த இடத்துல காலா என்கிற வார்த்தை, கே ஏஏஎல்ஏஏ, காலா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. வியாதிக்கு நிறைய வார்த்தைகள் உண்டு, எபிரேய வார்த்தை நிறைய உண்டு. இப்ப ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, சிக் அப்படின்னு சொல்றாங்க, டிசீஸ்னு சொல்றாங்க, இல்னு சொல்றாங்க, சஃபரிங்னு சொல்றாங்க இல்லையா, நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா. அதை போல எபிரேயத்துல நிறைய வார்த்தை உண்டு. ஆனா இந்த காலா என்கிற வியாதி இருக்குல்ல, காலா என்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வேதத்துல பழைய ஏற்பாட்டுல ரெண்டு இடத்துலதான் சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை ஆவியானவர் எழுதி இருக்கிறார். ஒண்ணு எசேக்கியா ராஜா இருக்கார்ல, அவர் வியாதிப்பட்ட போது அது காலா, அந்த வியாதியே காலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து யாக்கோபு வியாதிப்பட்டிருக்கிறார்ல, இது காலா. இந்த ரெண்டு தான் காலா. இப்ப யாக்கோபுக்கு அப்புறம் வருவோம். எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறார்ல, எசேக்கியா என்ன வியாதிப்பட்டார் யாருக்காவது தெரியுமா? ராஜ பிளவை இல்ல, ராஜ பிளவை. பிளவைனா அல்சர், ராஜ பிளவைனா என்ன தெரியுமா? கேன்சர். சொல்லுங்க, ராஜ பிளவைனா என்னது? இப்ப எசேக்கியாவுக்கு வந்த காலா கேன்சர்னா, யாக்கோபுக்கு வந்த காலாவும் என்னதான் சொல்லுங்க? கேன்சர். எவ்வளவு சஞ்சலம் தெரியுமா, எவ்வளவு வருத்தம் தெரியுமா, எவ்வளவு பெயின் இருக்கும் தெரியுமா? நான் துக்கத்தோட தான் சுவாமி, சஞ்சலத்தோட தான் சுவாமி, வருத்தத்தோட தான் சுவாமி சொல்லி சொல்லியே வியாதிப்பட்டு மரித்து போனார் யாக்கோபு. டென்ஷன்ல பேசணும் சொல்லாதீங்க பிரதர், டென்ஷன்ல பேசணும் சொல்லாதீங்க சிஸ்டர். நீங்க இன்னைக்கு என்ன, நேற்றைக்கு என்ன பேசுனீங்களோ கண்டிப்பா நடக்கும் பாத்துக்கோ. நல்ல, இதுல என்ன பிரச்சனைனா, வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. சொல்லுங்க, எப்படி இருக்கிறதா வார்த்தை? பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து சொல்லியிருப்பாங்கன்னு நம்புறேன். நீங்க வந்து வார்த்தையை பேசணும்னா ஆவி உள்ள இருக்கிற வரைக்கும் தான் எதை பேச முடியும் உங்களால, வார்த்தையை பேச முடியும். ஆவி உங்களை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அந்த சரீரம் எதை பேசாது, வார்த்தையே பேசாது. அப்ப நீங்க பேசுகிற வார்த்தைகள் உங்க கண்களுக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. நீங்க பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்து ஆவியாக வெளிப்பட்டு அது வெளியே போய் கொஞ்சம் கொஞ்சமாய் கிரியை செய்து கிரியை செய்து கிரியை செய்து கிரியை செய்து ஒரு நாள் உங்க கண்ணு முன்னாடி ஜீவனாய் வந்திருக்கும். ஆனா அப்படி வந்து நிக்கிறதுக்கு, ஜீவனாய் வருவதற்கு ஒரு வருஷம் ஆகலாம், ரெண்டு வருஷம் ஆகலாம், அஞ்சு வருஷம் ஆகலாம், பத்து வருஷம் ஆகலாம். ஏன் யாக்கோபு இந்த வார்த்தைகளை பேசி ஏறக்குறைய 30 ஆண்டுகள் கழித்து தான் அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வர ஆரம்பித்தது. பிரச்சனை என்ன, நம்ம பேசிட்டு மறந்துடுவோம். ஆனால் 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழித்து அது உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்தும் பாருங்க. அப்படி ஏற்படுத்துகிற போது ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு கேக்குறமா? நல்ல கவனிங்க பிரதர். யாக்கோவு பேசி உடனே எல்லாம் நடக்கல, 30 ஆண்டுகள் கழித்து அது அவருடைய வாழ்க்கையில வியாதியை கொண்டு வருகிறது. அது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க கடந்த காலங்கள்ல என்ன பேசுனீங்களோ கண்டிப்பா நடக்கும் பிரத. நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு வேணாலும் நினைவு இருக்குமானால் அந்த வார்த்தைகளை அப்படியே பதிவு செய்து வைங்க. அந்த காரியம் அப்படியே கண்டிப்பா நடக்கும். நேற்றைக்கு என்ன பேசுனீங்களோ நடக்கும், இப்ப என்ன பேசுறீங்களோ நடக்கும், நாளை என்ன பேச போறீங்களோ அதுவும் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அவங்களை சத்துரு நல்லா கவனிச்சு பாருங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்க. சத்துரு உங்களை பேச வைக்கிறான், நான் ப்ரூவ் பண்ணி காட்டவா, நீங்க வீட்டில் டென்ஷன் ஆன போது, சண்டை வந்த போது எதை குறித்து பேசினீங்க? சொல்லுங்க. மறைச்சு மறைச்சு பாக்குறீங்க, எதை குறித்து பேசுனீங்க? அப்புறம் அதன் விளைவுகளை நீங்க தானே அறுக்கணும், நீங்க தான் புசிக்கணும். புசிக்கிறது என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு 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 உள்ள போறதுதான் புசிக்கிறது தெரியுமா? விழுங்குறது இல்லை, அது என்னது?
புசி கனி எப்படி புசிப்பீங்க, அப்படி கடிச்சு 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 உள்ள போக பாருங்க. அதே மாதிரி நீங்க பேசின விளைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கணும், ஒரே நாள்லயும் உள்ள போகாது. சரியா, ஒரே நாள நடந்துச்சு தொலைஞ்சிருமானாலும் பிரச்சனை இல்லையே, அப்படியும் போகாது. நீங்க என்ன பேசுனீங்களோ அதை என்ன செய்யணுமா, கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கணும். நீங்க மரணத்தை குறித்து பேசினா கொஞ்சம் கொஞ்சமா மரணம், வியாதியை குறித்து பேசியிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வியாதி, கடனை குறித்து பேசியிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கடன், அதை முழுமையா அந்த கனியை புசித்து தீர்ற வரைக்கும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். நல்லா கவனிங்க பிரதர், டென்ஷன்ல பேசினேன். சூழ்நிலையெல்லாம் காரணம் காட்டாதீங்க, சூழ்நிலைகள் மத்தியில நாவை காத்துக்கொள்ள பழகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கெல்லாம் என்ன பேசுறதே தெரியுது கிடையாது, ஏதாவது கேஷுவலா பேசுறேன், ஜோக் அடிக்கிறேன், என்னத்தையாவது பேசுறது. 40 வயசு ஆயிட்டாலே பிரதர் ப்ரெஷர் சுகர் எல்லாம் தானா வந்துடும் பிரதர். சொன்னீங்களா சொல்லலையா சொல்லுங்க. சொன்னமா? கண்டிப்பாய் வரும், கண்டிப்பாய் வரும். அந்த பின்னாடி ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் உங்களுக்கு அப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சனே, இப்படியெல்லாம் பண்ணனே, ஏன் ஆண்டவரே சுகர் வந்துச்சு, அவர் என்ன பண்ணுவாரு, நானா அப்பா பண்ணனே, எல்லாத்தையும் பேசி பேசி கெடுத்தது யாரு? இப்பெல்லாம் பிரதர் சின்ன வயசுல எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, யாருக்கு வருதோ இல்லையோ உனக்கு கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். நம்ம பிரதர் ரூட்ல நேரா போனா கூட பிரதர் எதுக்கு வர்றவங்க டம்முன்னு வந்து மோதிடுறாங்க பிரதர். எப்படியா நம்ம நேரா போனா கூட எதுக்கு வர்றவன் என்ன செஞ்சிருவானா டம்முன்னு வந்து? நீங்க பேசு, நீங்க கேஷுவலா பேசுறேன் நினைக்கிறீங்க, ஏதோ ஃபேக்ட பேசுறேன்னு நினைக்கிறீங்க, இது எப்படி வேலை செய்யும் தெரியுமா? உண்மையை சொல்றேன் நான், நீங்க சிரிச்சிட்டு போறதுக்கு சொல்லல, ஏன்னா உங்க வார்த்தை மாறாம வாழ்க்கை மாறாது பிரதர். நீங்க 1000 வருஷம் சபைக்கு வாங்க, நீங்க 1000 நாள் உபவாசம் இருங்க, என்ன வேணா பண்ணுங்க, உங்க வார்த்தை மாறாமல் வாழ்க்கை மாறாது. எப்படி வேலை செய்யும் தெரியுமா சொல்லிட்டீங்களே, கண்டிப்பா அது மோதுவான்னு சொல்லிட்டீங்கல்ல, எப்படி நடக்கும் தெரியுமா? இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து ஆவியா வெளியே போகும், கண்ணுக்கு தெரியாது, ஸ்பிரிட் வெளியே வந்துருச்சு. இது போய் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யும், இப்படியே போய் தேடும். யார தேடும் தெரியுமா? பைக்கே ஓட்ட தெரியாத ஒரு ஆளை தேடி பிடிக்கும். அவனுக்கு என்ன ஓட்ட தெரியாது, பைக்கே ஓட்ட தெரியாத ஒரு ஆளை தேடி பிடிச்சு, உண்மையே சொல்றேன், நான் லிட்டரலா சொல்றேன், பிப்ளிக்கலாவே சொல்றேன், அவனை தேடி பிடிச்சு அவனுக்கு ஏன் பைக் வாங்குறதுக்கு காசு கிடைக்குதுன்னே அவனுக்கு தெரியாத அவன் பைக் வாங்குவான். அவனு ரெடி கேஷ் வாங்குவான், மத்தவனாவது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குவான். அவன் எதுவும் கொடுத்து வாங்குவான், ரெடி கேஷ் கொடுத்து வாங்குவான். ஏன் எப்படி அந்த காசு வருதுன்னே தெரியாது, வரும், அதுக்கு 3 மாசம் எடுக்கும், எடுத்துட்டு வாங்கிட்டானா. இப்ப அவன் அந்த ஊர்ல இருந்து நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வருவான், கரெக்டா வருவான், அதுக்கு 6 மாசம் எடுக்கும், எடுத்துருச்சா. அப்புறம் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க இருக்கிற பர்டிகுலர் ஏரியாவுக்கு என்ன செய்வான், வந்துடும் அண்டானா. சரி, அதுக்கு 6 மாசம் 1 வருஷம் எடுக்கும், எவ்வளவு காலமோ அந்தந்த கிரியைக்கு தக்க காலம் எடுக்கும், எடுத்துருச்சா. இப்ப அவன் வீட்டை விட்டு கிளம்புற அதே நேரம் நீங்களும் வீட்டை விட்டு கிளம்புவீங்க, இல்ல நீங்க வீட்டை விட்டு கிளம்புற அதே நேரம் அவனும் வீட்டை விட்டு கிளம்புறான். எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எங்கிட்டு கடந்து வந்தான்னே தெரியாது, டம்முன்னு வந்து மோதி கால் பிராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுக்கும் போது இதே வசனத்தை ஆவியான வாசிக்க வைப்பார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனா இது ஒரு 5 வருஷம் கழிச்சு நடக்கும், ஆனா நீங்க பேசுனீங்கன்றது உங்களுக்கு என்ன செய்யாது, நினைவுல நீங்க ஆண்டவர் என்ன கேப்பீங்க, ஆண்டவரை இப்படி எல்லாம் அடி என்னை கடினமான பாதைகளில் நடத்துவது நானா நடத்தினேன். நல்ல கவனிங்க, என்ன பேசுறீங்க உங்க வார்த்தையில, என்ன பேசுறீங்க, ரொம்ப கவனம் தேவை. ஒரு வார்த்தை சொன்னாலும் முத்தான வார்த்தையை சொல்லுங்க, நல்ல வார்த்தைகளை பேச பழகுங்க. உங்க நாவை இருதயத்தை அடக்கி கொள்ள, நாவை அடக்கி கொள்ள ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பிள்ளைங்க